மதுரை வலையங்குளத்தில் அதிமுக பொன்விழா மாநாடு தொடங்கவுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருப்பதால் விழாக்கோலம் பூண்டுள்ளது மதுரை. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிகார்த்திக், இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள், தொண்டர்களுடைய வருகை தற்போது எந்த அளவுக்கு அங்கு இருக்கு? வணக்கம். மதுரையில் தற்போது துவங்கியிருக்கக்கூடிய அதிமுக மாநாடானது மிகுந்த எழுச்சி மாநாடாக இருக்கும் என்று ஏற்கனவே அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதில், தற்போது தமிழகத்தில் இருந்தும் அனைத்து மாவட்டங்களிலும் தொண்டர்கள் மாநாட்டு திரை நோக்கி குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு முதலே தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மாநாட்டத்திற்கு குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். புதற்காக மதுரை மாநகரமே தற்போது விழா கோலமாக தற்போது காட்சியளிக்கிறது. ஏற்கனவே 10 லட்சம் பேர் வரை இந்த மாநாட்டுக்கு திரள்வார்கள் என்று அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்போது தொண்டர்களால் பல்வேறு இடங்களிலிருந்தும் மதுரையில் இருக்கும் அனைத்து எல்லைகளும் தற்போது அதிமுக கொடி கட்டிய வாகனங்கள் தற்போது மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாகவே கருதப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக வரலாற்றில் இந்த மாநாடானது தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த மாநாடு ஒரு பிரச்சார நுழைவாயிலாக இருக்கும் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்துள்ளதில், அதே போலவே மதுரை முழுக்க எங்கு பார்த்தாலும் கோடி தோரணங்கள் என்று தற்போது மதுரை மாநகரத்திற்கு விழா கோலமாக காட்சியளிக்கிறது. கண்ணும் சட்ட நேரத்தில் இந்த மாநாடானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு கூடியிருந்து பல்வேறு இடங்கள் வரக்கூடிய அவர்களுக்கு ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் உணவுகளும் வழங்கப்படுகிறது. அதே போல அவர்கள் பாதுகாப்பாக வந்து செல்லும் வகையில் தேவையான தனியார் பாதுகாப்பு ஆட்களையும் கிட்டத்தட்ட 500 மேற்பட்டோர் தற்போது இங்கு வைத்திருக்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட 9 இடங்களில் மருத்துவ முகாம்களும் இருக்கின்றன. அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனை என்றால் உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு 9 இடங்களில் மருத்துவ முகாம்களும் தற்போது அதிமுக சார்பில் தூங்க இருக்கிறது. அவர்களுக்கு போதுமான அளவு மதிய உணவும் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இந்த மதிய உணவு மட்டுமே தற்போது தயார் செய்து கொண்டு ஒரு சூழலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே இருந்து அதிமுக தொண்டர்கள் தற்போது மாநாட்டத்தில் நிறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக மாநாடு முன்பு செல்லவும் அவர்களுக்கு போதுமான அளவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது அதிமுகவுடைய மாநாட்டு கொடியை ஏற்றி எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த மாநாட்டை துவங்க வைத்திருக்கிறார். இந்த துவக்கம் வந்து கிட்டத்தட்ட 51 அடி கொடி கொண்ட அந்த ஒரு அதிமுகவுடைய கொடி கும்பத்தை ஏற்றி அதன் தொடர்ச்சியாக அதிமுகவுடைய சாதனைகளை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால அதிமுக வரலாற்றில் இருக்கக்கூடிய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு சாதனங்களில் ஒரு விளக்க புகைப்பட கண்காட்சியில் செய்யப்படுகிறது. அந்த கண்காட்சி பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அதிமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு விஷயம் கிட்டத்தட்ட 69% அதே போல சத்துணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களை தமிழகத்தில் செய்த அதிமுக செய்த பல்வேறு நன்மைகளை அடிப்படையாக வைத்து அந்த மாநாடு கண்காட்சியில் அமைத்துக் கொண்டிருக்கிறது. வருகின்ற அனைவரும் அந்த கண்காட்சியை கண்டுகளிக்கும் நிலையில் அவர்களுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாடு என்பது அதிமுகவினுடைய ஒரு குடும்ப திருவிழாவாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுக தலைமை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தொண்டர்கள் குடும்பம் குடும்பமாக இந்த மாநாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து போகிற வரை அவர்களுக்கு பாதுகாப்பாக பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் மாநாட்டுக்கு வந்து போகிறவர்கள் எந்த விதத்திலும் இடையூறு இல்லாததையும் ஆங்காங்கே சாலைகளிலும் அதிமுக தொண்டர்கள் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாகவே இந்த மாநாடு அதிமுகவுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக இருக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதில், பல்வேறு சூழல் காரணமாக தான் மதுரையை தேர்ந்தெடுத்து இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த முறை ஏற்பட்ட ஏற்கனவே அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் தென் மாவட்டங்களில் மிகுந்த அதிகமாக காணப்படும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக கடந்த தேர்தலின் போது அந்த வாக்கு வங்கியானது குறைந்தது. எனவே அதை அடிப்படையாக வைத்து அதை இந்த மாநாடு சரி செய்யும் என்ற அடிப்படையில் தான் மதுரையை தேர்ந்தெடுத்து தற்போது இந்த அதிமுக இந்த மாநாட்டை இங்கு நடத்தி வருகிறது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்கிருந்து பல்வேறு தொண்டர்கள் இந்த மாநாட்டுக்கு குவிந்து வண்ணமாக இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மாநாடு இன்று மாலை வரை நடைபெறும். குறிப்பாக இன்று மாலை நடக்கும் அந்த மாநாட்டு தேர்வையாட்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது தயாராகி கொண்டிருக்கிறார். எனவே இன்று அவர் பேசுவது அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்று அவர் மாலை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் அவர் சிறப்புரையாற்றுவது அரசியல் பணியில் மிகுந்த ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் அதிமுக என்பது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. தற்போது இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கு தலைமை தான் நிரூபித்து ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆளுமை இருப்பதாக அதை கட்சியினருக்கே நாம் காட்ட வேண்டும் என்றும் ஒரு சவால் இருக்கிறது. ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில கட்சியை விட்டு போனாலும் எந்த விதத்திலும் நாங்கள் அதிமுக குறைந்த போதில்லை. எனவே இந்த மாநாட்டின் மூலமாக அதை நாங்கள்
உலகத்துக்கு காட்டுகிறோம் என்ற அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக தற்போது அதிமுக இருக்கிறது. அதே போல எதிர்கட்சிகளுக்கும் அதிமுக எண்ணிக்கையும் அதிமுக பலத்தையும் காட்டுவதற்கு தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. எனவே அதையும் இந்த மாநாடு சரி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த மாநாடானது ஒரு பிரச்சார நுழைவாக இருக்கும். இதன் மூலம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த மாநாடானது அவர்களுக்கு பெரிய அளவு கை கொடுக்கும். குறிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார மாநாடாக அதிமுக அமையும். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த மாநாட்டை தொடங்கி நாங்கள் பிரச்சாரத்தை தொங்க இருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளதில் அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக கருதப்படுகிறது. ஏற்கனவே இந்த மாநாட்டுக்கு 3 மாதங்களாக அதிமுக கடுமையாக உழைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வளையங்குளத்தில் இடத்தை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பாகம் நடத்தும் இடங்கள் கூட தற்போது தயார் செய்யப்பட்டு அவர்கள் பல்வேறு மாநிலங்களிலும் வரக்கூடிய பல்வேறு மாவட்டங்களும் வரக்கூடிய வாகனங்களை அங்கங்க நிறுத்தி அவர்கள் மாநிலத்திற்கு வந்து செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துமா என்பது சட்டென்று பார்க்கலாம்.